Hi friends, welcome back to Sajna's Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல ஆட்டோடைய மூளையையும் முட்டையையும் கம்பைன் பண்ணி சூப்பரா ஒரு பொடிமாஸ் பண்ண போறோம். First மூளைய இந்த மாதிரி நல்லா clean பண்ணி எடுத்துக்கலாம். இது marinate பண்றதுக்காக நம்ம மசாலா அரைக்க போறோம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் pepper, 1.5 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதையெல்லாம் ஒண்ணா mix பண்ணி அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா எல்லா பவுடர்ஸ்மே நல்லா mix ஆயிருச்சு. இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு இதையெல்லாம் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க நம்மளோட மசாலா இந்த மாதிரி ரெடியா இருக்கு. இப்போ அரைச்சு எடுத்துக்கிற மசாலாவை நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மூளையில போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம். இந்த மாதிரி அந்த மசாலாவை ஃபுல்லாக மேரினேட் பண்ணிடுங்க. மூளையில் அரை மணி நேரம் ரெஸ்டில் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தவா ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஆயில் சூடானதும் அதில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இவ்வளோ சின்ன வெங்காயம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா எல்லா பக்கமும் உப்பும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மூளை மசாலா இதில் போட்டுடலாம். நல்லா வணங்கி இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் அந்த மூளை மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ரா போட்டிருக்க அந்த மசாலா, எதுவுமே வறுத்த மசாலா இல்லை, எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிற மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நம்மளோட மூளையும் அதில் அப்ளை பண்ணியிருக்கிற மசாலாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 3 முட்டை ஆட் பண்ண போகிறேன். சைடில் இருக்கிற மசாலாஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டு இந்த முட்டை வேகறதுக்காக 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறோம். முட்டை ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 2 மினிட்ஸ் இப்படி வேக விட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளறும்போது அங்கங்கே சின்ன சின்ன பீசஸாக முட்டை நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மூளையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளோட பொடிமாஸ் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவிக்கிறோம். இது மதுரை ஸ்டைல் முட்டை பொடி மாசுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். மூளை பிடிக்காதவங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.